ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக வந்து இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த மரம் நடுற பணி அதாவது ஃபவுண்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம் இந்த மரம் நடுற பணியை பற்றி அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த மரம் நடுறது வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு அப்போ வந்து நாங்கள் வந்து அங்கங்கே கேப் இந்த சாலை ஓரங்களில் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட்ஸ் அந்த ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் மரம் நட்டு வளர்த்துட்ருந்தோம் இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தங்கமலை முருகன் கோயில்னு சொல்லி இருக்குது பெரிய மலை அது வந்து ஒரு ஒரு சின்ன குன்றுன்னு சொல்லலாம் மேலே வந்து முருகன் கோயில் இருக்குது அங்கே வந்து வந்து மரம் நடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஆக்சுவலாக வந்து சின்ன பிள்ளையில வந்து இந்த ஏரியா பூரா அவ்வளோ பசுமையாக இருக்கும் மரங்கள் சைடு பூரா மரங்கள் இருக்கும் நிறையா பறவைகள்லாம் இங்கே வந்து போயிட்டு இருக்கும் நிறையா பார்க்குறக்கே ரம்யமாக இருக்கும் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடைக்கானல் நேரத்து கொடைக்கானல் தான் அதே மாதிரி இந்த மலை இந்த குன்று வந்து நல்லா பசுமையாக இருந்துச்சு நாளடைவில் வந்து மனிதனோட அறியாமை நடற வந்து இந்த காடுகளில் அழிக்கப்பட்டது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிணோம் சரி எதுக்கு நம்ம வந்து தூரம் தூரமாக போய் மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம இருக்க இடத்துல வந்து மரத்தை டெவலப் பண்ணுவோம் இருக்க இடங்களை பசுமை ஆக்குவோம் அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் இறங்கணும் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஒரு ஐம்பது மரங்கள் நட்டுட்டோம் பதினஞ்சு வகையான மரங்கள் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அண்டை வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொன்னாங்க இந்த மலை மேலே எப்படி வந்து நீங்கள் போய் தண்ணி ஊற்றி டெவலப் பண்ண போகிறீங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இதை என்ன பண்ணுவோம் இதை ஒரு பா வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியாச்சும் வந்து இதில் வந்து மரம் நட்டு காட்டணும் மரம் நட்டு வளர்த்து காட்டணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இறங்கணும் அதே மாதிரி நாங்கள் வீட்டு மாடியிலே வந்து ஒரு பத்து அடி வரைக்கும் மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வளர்த்து மழை காலங்களில் வந்து இங்கே பிளான் பண்ணுவோம் ஏன்னா வந்து மழை காலத்தில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணி தூக்க தேவையில்ல அதனால் வந்து மழை காலத்தில் வந்து இங்கே மரம் நடுவோம்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச அந்த வேலை பார்த்துக்கு இருக்க கேப்பில் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாக்கில் வந்து மரம் நட்டுக்கு நட்டு இங்கே வந்து இப்போ ஒரு ஐம்பது மரங்கள் நட்டுட்டோம் அதே மாதிரி மழை காலத்தில் நட்டுனால அது ஓரளவுக்கு உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் நம்ம வந்து விடக்கூடாது நட்ட மரத்தை பாதுகாக்கணுமே சொல்லி அதுக்கு வேலி அடைச்சி ஆடு மாடுகள் வந்து அதை பாதுகாத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு லிட்டர் கேன் வாங்கி தண்ணி வள தண்ணி ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு பத்து மரம்னா அடுத்த நாளைக்கு அடுத்த பத்து மரம் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி இப்போ வந்து ஒரு மரம் கூட வந்து சாக விடாமல் ஐம்பது மரத்தையும் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு மரமும் பத்து அடி நெருக்கி பத்து பன்னெண்டு அடி வரைக்கும் நெருக்கி இருக்குது ஒவ்வொரு மரத்தையும் இருக்கோம் இது வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ண நம்ம நண்பர்கள் மூலியமாகவும் நம்ம ஏரியாவில் இருக்க நண்பர்கள் மூலியமாக தான் இது சாத்தியமாச்சு இது போன்று நம்ம பக்கத்தில் இருக்க மர ஏரியாக்களில் வந்து அனைவரும் மரம் நட்டு செழிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மொட்டை காடாக தான் இருந்துச்சு ஒரு பறவை நாங்கள் பறவைகள் எதுவுமே வராது இப்போ நம்ம இவ்வளோ மரங்கள் நட்டு வளர்த்துட்ருக்கோம்ல அதனால் வந்து அடுத்தடுத்து வந்து புறாக்களும் சரி கிளிகளும் சரி கொடிக்காய் மரங்கள் வந்து அடுத்தடுத்து நட ஆரம்பிச்சிட்டோம் கிளிகள் வந்து புது புது வகையான மரங்கள் வந்து வளர்ந்துட்டுருக்கு இது போக வந்து வீடுகளில் வந்து நம்ம கம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பு வந்து தூவி விட்டுருவோம் வீட்டு மாடியில் வந்து சின்ன பேட்ரி பாக்ஸோ அல்லது சின்ன தொட்டியல்லோ அந்த கம்புகளை தூவி விட்டுருவோம் அந்த கம்புகளை வந்து வளர்ந்து அதில் வந்து அந்த பரு பருப்பு வைக்க பார்த்துக்கிறீங்களா அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பல பல வகையான பறவைகள் நாங்கள் அந்த மாதிரி பறவைகள்லாம் பார்த்ததே இல்லை அவ்வளோ கலர் கலர் பேர்ட்ஸ் வந்து வீட்டு மாடிக்கு வருது ஸோ அது போன்று இந்த வெயில் காலத்தில் சரி மேலே வந்து தண்ணி வைக்கலாம் இது மாதிரி பறவை இனங்களையும் பாதுகாக்கலாம் போன்று அனைவரும் செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்